ஒரு சேனல் நான் உங்களுக்கு காட்டு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு மூணு புது செடி வந்து வெஜிடபிள் செடி வந்து வச்சிருக்கேன். அதான் வந்து நான் வந்து வீடியோவை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து படிக்கட்டு ஏறினோட என்ட்ரன்ஸில் வச்சிருக்க தொட்டியில் ஒரு மிளகாய் செடி வந்து வச்சுருக்கேன். இது வந்து நிறையா தட்டி எனக்கு ஃபெயிலியர் ஆனது. இப்போ இங்கே இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு மிளகாய் செடி தான் வச்சுருந்தேன். அது வந்து எனக்கு வராதனால தான் இப்போ வந்து அந்த டேபிள் ரோஸ் வந்து வச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியில் வந்து வச்சு வச்சேன், நல்லா வந்துருச்சு. நான் வந்து ஃபோட்டோ கிளிப்லாம் வந்து தரேன் எப்படி வந்துச்சுன்னு. ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து 50 செடி பக்கம் இருக்குது. இனி தனித்தனியாக ஒவ்வொரு தொட்டிலையும் எடுத்து வைக்கணும். நீ எப்படின்னு தெரியல. நிறைய செடி இருக்கிறனால இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய செடி வந்து காஞ்சும் போயிருச்சு. ரெண்டு மூணு செடி தான் நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் மண்ணும் வந்து எங்கிட்ட இல்லை. இப்போ லாக்டவுன் வந்து என்னதான் தளர்வுகளோடு இருந்தாலுமே கோவிட் வந்து இன்னும் வந்து சுல்லாக வந்து குறையல. அதனால வந்துட்டு நான் வெளியிலையும் போகலை, இல்லைன்னா மண் வாங்கியிருப்பேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியை வந்து நான் மாற்றி வைக்கல, இல்லை மண் இல்லைனால இங்கே பாருங்கள் சைடில் எல்லாம் தொட்டி உடச்சிட்டு வந்துருச்சு. இதெல்லாம் வந்து தனியாக கூட தொட்டியில் வைக்கணும். இந்த தொட்டிக்காக தான் வெயிட்டிங். இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த மந்தில் தான் வந்து வரும் போல். நான் வந்து கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி தான் இந்த மாதம் என்னென்ன வருமோ அதெல்லாம் வச்சேன். ஓரளவு வந்து மிளகாய் செடி வந்துருச்சு. இடையில பார்த்தீங்கன்னா அந்த கீரை செடி, தண்டங்கீரை செடி வந்து வந்திருக்கு. நம்ம அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு செடி வந்து நான் வச்சுருக்கேன் ஒரே பேஸ்கட்டில். இந்த சுண்டக்காய் செடி நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தபோது அங்கேருந்து நான் வந்து நாற்று மட்டும் கொண்டு வந்தேன். இந்த செடி வந்து நான் நல்லா தளைஞ்சிச்சு, ஆனால் வந்து நுனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சு. இது வந்து சூப்பராக வந்து தளைஞ்சிட்ருக்கு. இந்த செடி இந்த அப்படியே ஓரமாக ஒரு பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா புதினா நம்ம வச்சுருந்தோம்ல, இதை பூரா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இந்த புதினா பேஸ்கட்டை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது செடி போட்டுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா பூராமே வந்து ஒரு மாதிரி சுருங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் வந்து செடியை வந்து மாற்றிடுறது நல்லது, ஏன்னா வந்து அடுத்தாட்டி வேஸ்ட்டாக வந்து தான் இருக்கும். அப்போ இந்த புதினாவே வந்து பறிக்கிறது இல்லை. சின்ன சின்ன இலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் எடுக்கிற போது பாருங்கள் இலையே வந்து இருக்காது. இந்த மாதிரி தான் வந்துருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இதே மாதிரி தான் சுண்டக்காய் செடி வந்து நான் வச்சுருக்கேன். மொத்தமாக வந்து நான் ரெண்டு செடி வச்சுருக்கேன். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து தளைஞ்சிட்டு வருது, இன்னொன்று வந்து காஞ்சிருச்சு. அதுவும் காஞ்சு வந்து ஓரமாக வந்து தளைஞ்சிட்டு வருது. வந்து ஒரு பெயிண்ட் வாலியில் தான் வந்து நான் வச்சுருக்கேன். இதை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி போட்டிருந்தோம்ல, நம்ம வந்து இஞ்சி செடி வச்சுருந்தோம். ஆனால் இந்த இஞ்சி வந்து செடி லைட்டாக தளைஞ்சிச்சு, ஆனால் வந்து இன்னும் வந்து செடி வரவே இல்லை. இதே வந்து நான் பயந்துட்டு பிடுங்காம தான் இருக்கேன். புல்லால் அதோடய வேரில் இருந்தால் வருதான்னு தெரியல, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் கொத்தமல்லி செடி வந்து கொஞ்சோண்டு வந்துட்டுருக்கு. நான் வந்து கொத்தமல்லி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கே எப்போ போட்டேன்னு ஞாபகம் இல்லை. அவரைக்காய் செடி தான் வந்து இதில் போட்டிருந்தேன், ஆனால் அவரைக்காய்க்கு பதிலாக கொத்தமல்லி பூரா நல்லா தளைஞ்சி வந்துருச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மிளகாய் செடி வந்து வச்சுருந்தேன், இங்கேயும் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து காஞ்சிருச்சு, இது வந்து நல்லா தளைஞ்சிட்டு வருது. கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா அங்கங்கன்னு வந்து நான் ரொம்ப நாள் பார்த்து விதை போட்டு எப்போ போட்டேன்னு ஞாபகம் கூட இல்லை. அது வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த அக அரைக்கீரை, அது ஒரு கீரை அரைக்கீரை வீட்டில் வந்து வாங்கினாங்க, சரின்னு நட்டு வச்சேன். அது வந்து வரலை, வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிருச்சு. நான் வந்து இந்த டெஸ்டெல்லாம் நடந்துட்டுருந்துச்சு சொன்னேன் இல்லையா, அதனால் வந்து நான் வர மாடிக்கு வந்து நான் வராமே இருந்தேன். தண்ணி தொளிக்கிற போதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழையும் பெஞ்சிட்டு இருந்தனால நான் தொளிக்காமே இருந்தேன் தண்ணியெல்லாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. எனக்கே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ நம்மளே வந்து ஃபஸ்ட் டைம் வச்சு ஒரு செடியிலேருந்து ஒரு பழம் பறித்து நம்ம சாப்பிட்றத வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம்ல, அது வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு பூ வந்து பூத்துச்சு, அது வந்து உதிர்ந்துருச்சு. ரெண்டாவது வந்து இது வந்து வந்துருச்சு. நான் வந்து பார்க்கவே இல்லை, நான் ஏதோ எதில் உதிர்ந்து விழுந்துருக்கோம், ஏதோ பழுத்தையில தான் கீழே விழுந்துருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து செடியில் பூ வச்சுருக்கேன். ஏன்னா ரெட் கலர் லீவ்ஸும் இருக்கிறனால எனக்கு வந்து சரியாக வந்து கண்டுபிடிக்க தெரியல. இங்கே பாருங்கள், இப்போ வீடியோவில் வந்து கேமராவில் பார்க்கவும் தான் எனக்கே வந்து தெரியுது. ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து பார்க்குற போது. வெயிட்டிங்க நான் அதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அணில் வந்து விட்டு வைக்குமான்னு தெரியல. இங்கேருந்து நிறைய அணில் வந்திருக்கு. சூப்பராக வந்து எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு இந்த செடியில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரம், என்ன சொல்கிறது, ரோஸ் செடி வந்து நாலு பூ தான் பூத்துச்சு.
தொடர்ச்சியாக மரமாட்ட வளர்ந்துக்கிட்டே போகுது. இந்த பாருங்க நுனியே வந்து கருகிருச்சு, கீழே இந்த தரையில் வந்து ஃப்ளோரில் முட்டி முட்டி நுனியை வந்து கருகி போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து லென்த்தாக வந்துக்கிட்டே இருக்குது. இது மட்டுமே அவ்வளோ ஸ்பேஸில் இருக்குது பாரு, ரெண்டு நாலு தொட்டி வைக்கிற அளவு இதே வந்து அடுத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா பூ வந்து வச்சுருக்கு. நான் வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்தோடனே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செடியை வந்து நம்ம மறந்துட்டோம். கீழே வந்து மணி பிளான்ட்டும் அடுத்த ஸ்னேக் பிளான்ட்டும் இருந்துச்சு. நான் வந்து அதுக்கு தண்ணியே தொளிக்கிறது இல்லை, மாடிக்கு வரதுனால அதுக்கு வந்து சரியாக வந்து பராமரிக்கவும் முடியறதில்லை. மறந்துட்டேன் அங்கே செடி இருக்காதே. இன்றைக்கி தான் வந்து ஞாபகம் வந்து வேகமாக போய் அதையும் வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்டு. இந்த ஸ்னேக் பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மதர் பிளான்ட்டு, இது பேபி பிளான்ட் வந்து பக்கத்துலேயே முளைச்சிருக்கு. அது பூ மாதிரி வந்து சைடில் வந்துருக்கு, அதுவும் வந்து ஸ்னேக் பிளான்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றியில் வந்துட்டு நான் நிறைய டேபிள் ரோஸ் வந்து வச்சு விட்ருக்கேன், பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு, நல்லா வந்து நீளமாகவும் இலை வந்து நல்லா பெருசாகவும் வந்து வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நல்லா வந்துட்டு இருந்த நுனி வந்து கருகி போச்சு, நான் கூட செத்துருந்தான் நினச்சேன். ஆனால் அந்த பக்கம் இருந்து நல்லா வந்து தரைஞ்சி வந்துருச்சு. எப்போ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து வச்சு தான் இந்த மொத்த வீடியோவுமே நான் வந்து எடுத்தேன். வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாதுளம் செடி வந்து வந்துருச்சு பார்த்திங்களா. இதுக்கு வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 days கழிச்சு தான் அந்த பழம் வந்து பிஞ்சு வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும். இல்லைன்னா இன்னும் வந்து பெரிய மரமாக ஆகும் போல், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பூவெல்லாம் வரும் பழம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து சின்ன செடியிலேயே இந்த சைஸ் தான் இருக்கும். இந்த செடியே வந்து நல்லா வந்து நிறைய பூக்கள் வந்து வந்துருச்சு. எல்லோரும் வந்து சேஃபாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து இன்னும் வந்து கொரோனா வந்து ஃபுல்லாக வந்து நம்ம குறையில, எங்கே போனாலும் நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுகிட்டே போங்க. அதாவது வந்து வெளியில் நீங்கள் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா கைகாலெலாம் கழுவிட்டு கையை வந்து நல்லா சானிடைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இதோட வந்து முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனலாக வந்திருக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் வந்து புது புது சேனலில் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் வந்து நன்றி செலுத்துகிறோம். அந்த மாதிரி வந்து அவங்க கமெண்ட்லாம் நிறையா பண்ண பண்ணத்தான் வந்து நான் வந்து இன்னுமே செய்வங்க கமெண்ட் பண்ணுறாங்க. இத்தனை பேர் நமக்கு பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்லாம் வந்து எனக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். மாதுளை பழம் வந்து வந்திருக்கு. அது மாதுளை பழம்னு உடனே சொல்லியிருக்கூடாது, பேர் வந்து என்ன சொல்கிறது, பிஞ்சு பிஞ்சு வந்து வந்திருக்கு, மறந்து போச்சு பேர். வந்து மொத்தமாக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறேன். நான் சாரி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ரெண்டு மூணு தான் வந்து வச்சுருக்கேன், அதை வந்து நான் உங்களுக்கு நீங்கள் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதை பார்க்குறதுக்கான நேரத்தை எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே வந்து நன்றி.